வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கமல்ஹாசனுடைய விஸ்வரூபம் 2. இப்போ இந்த படம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக பெருசாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஏமாற்றத்தை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. கமல் நடித்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு தெரிஞ்சு மிக மொக்கையான ஓப்பனிங் இந்த படத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு மட்டமான ஓப்பனிங் தூங்காவனம் படத்துக்கு கூட ஏற்படல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லா தேட்டர்லுமே காலியாக தான் இருந்தது. சிட்டியில் ஒரு சில தேட்டர்ஸ் அபவ் 70% ஆக்குபென்சி இருந்தது. அதுவே கமலுக்கு மிகப்பெரிய அடி. சரி, படம் பார்க்க வந்த கொஞ்சம் பேராச்சு படம் பார்த்துட்டு படம் நல்லாயிருக்கும் மவுத்து டாக்ல படம் பெருசாக போகும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, கமலுடைய உண்மையான ஃபேன்ஸு தவிர இந்த படம் பார்த்த ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒருத்தர் கூட படம் ஆஹா ஊஹோன்னு வாயை தருது சொல்லவே இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸ் எதையோ பறி கொடுத்துட்டு கமலை குறை சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நிஜ நிலவரம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் பார்ட் மிகப்பெரிய அளவுக்கு கமர்ஷியலாக இல்லைனாலும் அந்த படத்தில் கமல் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவருடைய ஜென்ரலான பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் மேக்கிங் ஸ்டைலில் அவர் அதில் புகுத்திருந்தார். ஆனால் செகண்ட் பார்ட்டில் நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி படத்தில் சிஜி ஒர்க்கும் பல இடத்துல சரியில்லை. சிஜி ஒர்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த படத்தில் வர கிட்டத்தட்ட 90% சீன்ஸ் எல்லாமே விஸ்வரூபம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மீந்து போன சீன்ஸ்லாம் தூக்கி இதில் போட்ட மாதிரி இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்குன்னு தனியாக எடுத்த மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே இந்த படத்தில் இல்லை. அதுலேயும் அவர் கடைசியாக ட்ரெய்லரில் விட்ட சீன்ஸ் தான் இந்த படத்தில் வர முக்கியமான சீன்ஸே. அதை தாண்டி மிகப்பெரிய விஷயம் இந்த படத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு அம்மா சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க. அது கூட இந்த படத்தை எந்த அளவுக்கு காப்பாத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த சாங் ஒன்றா சன் மியூசிக்கில் போட்டு ஒன்றா பெருசாக ஹிட் ஆக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒய்ஃப் சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க, அங்கேயும் ஒரு சாங் வருது. அந்த ட்ராக்கும் ஏதாவது மியூசிக் சேனலில் ஓரளவுக்கு ஹிட் ஆகலாம். ஆனால் படத்தை எந்த அளவுக்கு காப்பாத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே தேவைப்படலை. துப்பறிவாளனில் ஆண்ட்ரியாக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த படத்தில் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. அதிலே ரொம்ப மொக்கையாக தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துல எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரியல, கடைசியில் செத்து வர போயிடுது. அப்புறம் மியூசிக் என்னதான் ஜிப்ரான் மியூசிக்கை ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பாராட்டிட்டு இருந்தாலும் தீரன் அதிகாரம் 1 அந்த படத்துக்கு கொடுத்த எஃபர்ட் விஸ்வரூபம் 2 படத்துக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் படத்தில் போட்ட எல்லா சாங்ஸுமே நிச்சயமாக கேட்குற அளவுக்கு இருக்கு. அதை விஷுவலாக பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. மற்றபடி பிஜிஎம் சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் விஸ்வரூபம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்த பயங்கரத்தை இந்த டெம்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளை பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. படத்தில் கண்டென்ட்னு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே வாசிக்கிறதுக்கு, மேட்ரே இல்லாமல் எவ்வளோ நேரம் தான் அவரும் புல்லாங்குழல் வாசிட்டு இருப்பாரு. இந்த படத்தில் கமல் பிராமின்ஸை பல இடங்களில் இன்டெரக்டாக கலாய்க்கிறாரு. படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஐயர்வால் பாஷை பேசுகிறா, அவள் ஏன் அப்படி பேசுகிறான்ட்டு கமல்கிட்ட தான் கேட்கணும். அதுலேயும் மேக்ஸிமம் பிராமின் கேரக்டரில் வர எல்லாருமே கொஞ்சம் கெட்டவாளாக தான் சித்தரிச்சிருக்கா. நாட் ஓன்லி ஃபார் தி தர்ட் சீன், இந்த மாதிரி கமலுடைய குசும்பு இன்டெரக்டான அரசியல் பாலிடிக்ஸ் எல்லாம் படம் முழுக்க அங்கங்கே சுருகியிருக்காரு. அதெல்லாம் நோட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கலாம். ஆனால் அந்த கண்டென்ட்லாம் இந்த கதைக்கு எங்கே தேவைப்படுது? படம் பார்க்க வந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமல் யோசிக்காமல் எதையோ எடுத்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட விஸ்வரூபம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மீந்த கசடுகள் அண்ட் குப்பைகள் தான் விஸ்வரூபம் 2. இந்த படத்தை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் அடுத்த தலைவர், நாங்கள் உங்கள் பக்தன் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கமல் ரசிகர்கள் ஆஹா ஓஹோன்னு வேறு வழி இல்லாமல் வாயை திறந்து பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. மொத்தத்தில் விஸ்வரூபம் 2 ஒரு மொக்க படம், அது எந்த டவுட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் டேவே படம் இந்த அளவுக்கு மொக்கையை படுத்துதலை, செகண்ட் டேக்கு மேலே இந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கும் சான்ஸ் எதுவும் இல்லை. ஸோ விஸ்வரூபம் 2 கன்ஃபார்மாக ஒரு ஃப்ளாப் படம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதைன்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த கதையை பல பேருக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் எந்தெந்த விஷயம்லாம் புரியலையோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன்னு நிறைய ரசிகர்கள் பெருமையாக சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பெரிய அளவுக்கு புரியாம இருக்கிற விஷயங்கள் அந்த படத்துல ஒன்றும் கிடையாது. அந்த படத்துடைய கண்டென்ட் அந்த மேக்கிங் ஸ்டைல்லாம் உலக தரத்துல இருந்தாலும் வெகு ஜனங்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் ஒன்றும் கமர்ஷியலா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கல அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கமல் விஸ்வரூபம் எடுக்கிற அந்த ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதுக்கப்புறம் கமல்ஹாசனே பல இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை விட செகண்ட் பார்ட்ல தான் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே நிறைய ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டோட ட்ரெய்லரையும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதனால் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த படம் இல்லை. தேவர் மகன் படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரியே, ஏண்டா இதெல்லாம் போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த வேலையை தான் இந்த படத்தில் கமல் பண்ணியிருக்காரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆன டைலாக் இப்பயும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் நடந்த மேஜிக் இப்போ நடக்கலை.
என்னதான் இந்த படம் ரொம்ப சுமாராகவே இருந்தாலும் கைத்தட்டி வாய் விட்டு சிரித்து மெமியெல்லாம் கிரியேட் பண்ணி கலாய்க்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் கூட இல்லை அப்படின்றது தான் உண்மை. பிடிக்குதோ பிடிக்கலையோ உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு போனோம், இல்லைன்னா கம்னு படுத்து தூங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அற்புதமான ஒரு காவியத்தை தான் கமல் எடுத்திருக்காரு. இன்றைக்கி சிட்டியில் நிறைய தேட்டரில் விஸ்வரூபம் 2 படத்தை தான் நிறைய ஸ்க்ரீனில் போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் ரொம்ப டல்லாக இருந்ததால் இந்த படத்துக்கு கூடவே ரிலீஸ் ஆன பியார் பிரேம காதல், அப்புறம் ஒரு ஹாலிவுட் படம் த மெக், அதுவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விஸ்வரூபம் 2 படத்துடைய ஸ்க்ரீனை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் அந்த படமும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆஹா ஓஹா பெருசாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துலேயே விஸ்வரூபம் 2 தான் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய படம். கையில் காசு நிறைய இருந்தால் போய் செலவு பண்ணி பாருங்கள், இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை கமல் விஜய் டிவி தான் வச்சிருக்காரு. நம்ம துப்பாக்கி கும்கி மாதிரி ஒரு வருஷத்துக்கு 1500 தடவை அந்த படத்தை போட்டு நம்மளை பாடா படுத்துடுவாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலன்னா கமலுக்காகவே தாராளமாக ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். அவர் எடுத்த எஃபர்ட் அண்ட் மேக்கிங் ஸ்டைலுக்கு தாராளமாக எக்ஸ்ட்ரா ஒரு 30 மார்க் கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு ஒரு 80% மார்க் கொடுக்கலாம். அந்த 80% கமல் ரசிகர்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் 80 கேன்சல் பண்ணிட்டு வெறும் 20 மார்க் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு மொக்க படம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமலுக்கு விஸ்வரூபம் 2 ஒரு நிச்சயமாக ஒரு மொக்க படமாகவும் டம்மி படமாகவும் வேலைக்காகாத ஒரு ஃப்ளாப் படமாக அமைஞ்சுது அப்படின்றது தான் உண்மை. இவர் அடுத்து நடிக்கிற சபாஷ் நாயுடு படமும் இந்த அளவுக்கு கூட போகாது அப்படின்றது தான் பல பேர் எதிர்பார்க்குற உண்மை. ஆனால் இந்தியன் 2 அப்படி இல்லை, அந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த இந்தியன் 2 படமும் கமலுடைய அரசியல் அவதாரமும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் என்றும் அது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றும் மனதார வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பிட்டீங்களாடா.